இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கத்தாரில் லேபர் கான்ட்ராக்டை எப்படி ஆன்லைன்லேயே செக் பண்ணுறதுங்கிறத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெல்கம் டு கத்தார் இன்ஃபோஸ் யூடியூப் சேனல். வி ஆர் ப்ரொவைடிங் ரைட் இன்ஃபர்மேஷன் அட் ரைட் டைம்ஸ். ஃபஸ்ட்டு லேபர் கான்ட்ராக்ட்னா என்னென்னா, இதை வந்து எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் கத்தாரில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் ஸ்பான்சருக்கும் உங்களுக்கும் இடையில லீகலாக ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு என்னென்ன அலவன்சஸ் இருக்குது, என்ன சேலரியில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண வந்திருக்கீங்க, ஸோ உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் வந்து இருக்கும் ஒர்க் சம்மந்தமாக. அதுதான் வந்து லேபர் கான்ட்ராக்ட்னு சொல்லுவோம். ஆன்லைனில் எப்படி இப்போ லேபர் கான்ட்ராக்ட் வந்து செக் பண்ணுறது அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் வெப்சைட்டை வந்து கூகுளில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த அஃபீஷியல் வெப்சைட் பேஜ் வந்து தெரியல அப்படின்னா, டேரக்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு அந்த வெப்சைட் பேஜுக்கு வந்து போயிடும். அடுத்து நாங்கள் சொல்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் பண்ணிங்கன்னா, உங்களோட லேபர் கான்ட்ராக்டை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்கன்னா, இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும். அரேபிக்கில் இருக்கும், நீங்கள் வந்து இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களோட கத்தார் ஐடி வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பர், அதாவது நீங்கள் இந்த கத்தார் ஐடிக்கு ஒரு மொபைல் நம்பர் வந்து கொடுத்துருப்பீங்க இல்லையா, ஸோ அந்த மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு லாகின் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஓடிபியை இங்கே என்டர் பண்ணிவிட்டு லாகின் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இஃப் சப்போஸ் உங்களுக்கு வந்து ஓடிபி வரல அப்படின்னா, உங்களோட கத்தார் ஐடி வந்து அந்த மொபைல் நம்பரோட லிங்க் ஆயிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அந்த லிங்க் ஆயிருந்தால் மட்டும்தான் ஓடிபி வந்து வரும், இல்லைன்னா வராது. ஒன்ஸ் நீங்கள் ஓடிபி போட்டு லாகின் பண்ணோடனே இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆயிருக்கும். அதாவது எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ்னு சொல்லி உங்களோட நேம் இருக்கும், உங்களோட கத்தார் ஐடி நம்பர் இருக்கும். நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட்ஸுங்கிற டேபில் வந்து உங்கள் கம்பெனி ஐடி, உங்கள் கம்பெனி நேமு, நீங்கள் கான்ட்ராக்ட் போட்ட டேட் இருக்கும். சைடில் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன்ஸ்னு இருக்கு இல்லையா, அதில் ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறது, இன்னொன்று வந்து ஐ ஐகான் மாதிரி இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே உங்களோட லேபர் கான்ட்ராக்டை வந்து பார்த்துக்கலாம். இப்போது நான் வந்து அந்த ஐஐக்கான கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இந்த இதில் பார்த்திங்கன்னா நம்மளோட எம்ப்ளாயி டேட்டா வந்து வந்திருக்கு, கத்தார் ஐடி நம்பரு, நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட நேமு, அதாவது எம்ப்ளாயியோட நேமு, அண்ட் கம்பெனி வந்து எந்த அட்ரஸில் இருக்குது அந்த எக்ஸாக்ட் அட்ரஸ் வந்து இதில் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கான்ட்ராக்ட் லொக்கேஷனு, கத்தார் தான், ஸோ கத்தார்னு வந்திருக்கு, நேஷ்னாலிட்டி. நெக்ஸ்ட்டு வந்து எம்ப்ளாயியோட எஜுகேஷன், இஃப் சப்போஸ் நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிருக்கீங்க, உங்கள் டிகிரி சர்டிஃபிகேட்லாம் அட்டாச் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் என்ன எஜுகேஷன் படிச்சிருக்கீங்களோ அந்த இது எக்ஸாக்டாக கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஜாப் டைட்டில், நீங்கள் கத்தாரில் என்ன ஒர்க் பண்ணுறீங்கிறத எக்ஸாக்டாக உங்கள் கத்தார் ஐடியில் என்ன இருக்கோ அதை வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ட்ராவல் டெஸ்டினேஷன், ஸோ நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க அப்படிங்கிறதான். ஸோ இந்தியா, இந்த மாதிரி நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்து வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு அதே இதில் மேலே டேபில் கான்ட்ராக்ட் டேட்டான்னு செகண்டாக இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, பார்கோடு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் கான்ட்ராக்ட் போட்ட டேட்டு, நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் கரெக்டாக எப்போ ஒர்க் ஸ்டார்ட் பண்ணீங்க அந்த ஃபஸ்ட்டு டே, அந்த டேட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு கான்ட்ராக்ட் போட்டிருப்போம், ஸோ 15 days அல்லது 20 days கழிச்சு தான் நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஸோ ரெண்டு டேட்டும் வந்து ஒரு சில பேருக்கு வித்தியாசமாக இருக்கும், ஒரு சில பேருக்கு வந்து சேம் டேட்டும் வரலாம், அது உங்களோட இதை பொறுத்து. ஸோ வந்து அந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ண டேட் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கான்ட்ராக்ட் டியூரேஷன், எனக்கு வந்து அன்லிமிட்டெட் டியூரேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அன்லிமிட்டெட் டியூரேஷன்னா நம்ம வந்து எவ்ரி இயர்க்கு ஒன்ஸ் வந்து நம்ம ஐடி வந்து ரெனியூவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒர்க்குக்கு வந்து இந்த லிமிட் தான், இவ்வளோ நாளைக்கு தான் ஒர்க்குங்கிறது கிடையாது. ஒரு சில பேருக்கு இதில் வந்து 2 years கான்ட்ராக்டு, 1 year கான்ட்ராக்டு அப்படின்னு சொல்லி இதில் டியூரேஷன் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரொபபேஷன் பீரியட்னு இருக்கு. ஸோ இது வந்து 0 month எனக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு சில பேருக்கு 6 months, ஒரு சில பேருக்கு 3 month இருக்கும். ஸோ அந்த ப்ரொபபேஷன் பீரியட் வந்து நீங்கள் இன்னொரு ஜாப் சேஞ்ச் ஆக போறீங்கன்னா அதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 0 month நீங்கள் எப்போ வேணால் ஜாப் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். 6 month, 3 month, 2 month இருக்குன்னா நீங்கள் அந்த மந்த்தை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து இன்னொரு கம்பெனிக்கு வந்து சேஞ்ச் ஆக முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிக்கெட்ஸ் எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் வருஷம் வருஷம் போகிறதுக்கான டிக்கெட்ஸ் எலிஜிபிலிட்டி இருக்குன்னா அது இதிலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ என்னோட கண்டிஷனுக்கு வந்து எவ்ரி 2 years, நான் 2 வருஷத்துக்கு ஒருக்க தான் நாம் வந்து இந்தியாவுக்கு போக முடியும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த கான்ட்ராக்ட் ஸ்டேட்டஸ் வந்து அட்டஸ்டேஷன் வாங்கியிருக்கிறதா அட்டஸ்டடுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு டேபு மேலே பார்த்தீங்கன்னா சேலரிஸ் அண்ட் அலவன்சஸ்ன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆயிருக்கும். இதில் வந்து நம்மளோட சேலரி டீட்டெயில்ஸை நம்ம கான்ட்ராக்ட் பேப்பர் சைன் பண்ணும்போது நம்மளுக்கு பேசிக் இவ்வளோ, ஃபுட்டுக்கு இவ்வளோ, டிரான்ஸ்போர்ட்டேஷன் அலவன்ஸ் இவ்வளோ, அக்கமடேஷன் இவ்வளோன்னு நம்ம கிட்ட வந்து ஆஃபர் பேசி தானே நம்ம சைன் பண்ணியிருப்போம். ஸோ அந்த சேலரி டீட்டெயில்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக், ஃபுட் அலவன்ஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன் அலவன்ஸ், அக்கமடேஷன் அலவன்ஸ், அதர் அலவன்ஸ்னு அவங்க எப்படி நம்மளுக்கு பிரிச்சு கொடுத்துருக்காங்களோ அது போல டேட்டாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாக்டாக டோட்டல் சேலரியும் வந்திருக்கும். இதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒன்ஸ் நீங்கள் ஆர்பி அப்ளை பண்ணாலும் சரி, ஃபேமிலி விசிட் விசாக்கு ஸ்பான்சர் பண்ணுறீங்கனாலும் சரி, இதை பேஸ் பண்ணி தான் வந்து உங்கள் சேலரி வந்து ரெக்குயர்மெண்ட்டை வந்து ரீச் பண்ணியிருக்கீங்களா இல்லையா, நீங்கள் எலிஜிபிலிட்டியானு செக் பண்ணுவாங்க. ஒரு சில பேருக்கு வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் கிடச்சிக்கிட்டே இருந்திருக்கும், ஆனால் வந்து கான்ட்ராக்டில் வந்து அப்டேட் பண்ணாமல் இருந்திருப்பாங்க. ஸோ அப்போ வந்து கவர்மெண்ட்டுக்கு தெரியாது நீங்கள் எவ்வளோ சேலரி வாங்குறீங்கன்னு. அந்த மாதிரி அப்டேட் ஆகாமல் இருக்கும்போது உங்களோட அப்ளிகேஷனை வந்து ரிஜெக்ட் பண்ணவும் சான்ஸ் இருக்குது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஆர்பி அப்ளை பண்ணுறீங்க, ஃபேமிலி விசிட் விசா அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களோட சேலரி ரெக்குயர்மெண்ட்டை நீங்களே ஆன்லைனில் செக் பண்ணிக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. இது போன்ற அப்டேட்ஸை டெய்லி தெரிஞ்சுக்கிறேன். மறக்காமல் கத்தார் இன்ஃபோஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.